ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஏர் க்ரோத் ஆயில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு துளசி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, 3 வெத்தலை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 10 நம்பர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா, லைட்டாக தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இது அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான அளவு தாங்க சொல்லியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா, 2 பெரிய நெல்லிக்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆலிவரை ஆட் பண்ணிக்கலாம். இது சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொய்யா இலை, அது 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா, செம்பருத்தி இலை, அதுவும் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா அதுவும் 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது தான் கிடச்சிது. அதையும் பார்த்திங்கன்னா, அரைச்சிட்டு 2 பேஸ்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா, நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருஞ்சீரகத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த அரைச்ச அந்த பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அது வரையும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, 1-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த ஆயிலோட கலர் பார்த்திங்கனாலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்தது ஆயில், இப்போ பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. இது இன்னுமே நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லா பபுள்ஸ்லாம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா இன்னுமே நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ஆயிலில் பார்த்திங்கன்னா, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு அரோமா வந்துட்டுருக்குங்க. ஆயிலோட கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் வந்துட்டுருக்கு. இப்போது லைட் எல்லோஷாக இருந்ததில் இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, 1-45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி நல்லா பப்புள்ஸ்லாம் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட்டில் நம்ம போட்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா ஆயில் வந்து நல்லா டார்க் கலரில் மாறி இருக்கும்.
45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துருங்க. ஆயில் இது கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலர் கிட்ட இருக்கும், ஆனால் ஒரு டார்க் க்ரீன் கலர். இது இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுக்கலாம். நான் வந்து ஒரு 2 days வந்து இதை அப்படியே வைக்க போகிறேன். அப்போ தான் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கி நல்லா ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள் 2 days ஆயிடுச்சு, எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகி அந்த எசன்ஸோடு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக வீட்லேயே வந்து ஹோம்மேட் ஏர் க்ரோத் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஏர் ஆயில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே தேய்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.